முன்னாடி பேசிக் ப்ரொஃபஷனல் எடுக்கிறதுல யூஸ் பண்ண முடிய ரெண்டு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்தோம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ அதே ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி தான் பேசிக் ப்ரொஃபஷனல் தியரம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பேசிக் ப்ரொஃபஷனல் தியரம் வந்து ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்க போகணும். ஏ லைன் பேரல் டு ஒன் சைடு ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் டிவைட்ஸ் தி அதர் டூ சைட்ஸ் இன் டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ். ஏ லைன் பேரல் டு ஒன் சைடு ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஏ லைன் பேரல் எந்த ரெண்டு லைன் பேரல் அப்படின்னா DE parallel BC, DE parallel BC, a line parallel to one side, a line, இந்த line, DEங்கிற line, இந்த DEங்கிற line, இந்த DEங்கிற line parallel இருக்கு, எதுக்கு parallel இருக்கு, BCக்கு parallel இருக்கு, a line parallel to one side of a triangle, divides the other two sides, இது divide பண்ணும் போது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ரெண்டு சைடு உங்களுக்கு கிடைக்கும், இது divide பண்ணும்போது எத்தனை சைடு கிடைக்கணும்னு சொல்லும் ரெண்டு சைடு உங்களுக்கு கிடைக்கும், divides the other two sides in distinct points. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரூவ் பண்ணணுங்கிறத கொடுத்துருக்காங்க பாரு. ஏடி பை டிபி சீக்குவல் டு ஏஇ பை இசி, ஏடி பை டிபி ஏஇ பை இசி, இதைத்தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். இதை எப்படி, அதாவது இந்த கான்செப்ட் தான் இது, இதைத்தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். இதை எப்படி சார் ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நேற்று நம்ம ஆல்ரெடி நடத்தியிருந்தோம், ரெண்டு ப்ராப்பர்ட்டி நடத்தணும். ஸோ அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஆக்சுவலாக ப்ரூவ் பண்ண போகிறோம். என்ன ப்ராப்பர்ட்டி சார் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி நம்பர் ஒன், ட்ரையாங்கிள்ஸ் ட்ரான் பிட்வீன் டூ பேரலல் லைன்ஸ் வித் சேம் பேஸ் அண்ட் ஹேவ் ஈக்குவல் ஏரியாஸ். இந்த மொதல் ப்ராப்பர்ட்டிக்கு அர்த்தம் நான் நேரத்தையே சொல்லியிருந்தேன், பார்க்கறவங்க அந்த வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க, அந்த வீடியோ முதல்ல பார்த்துருங்க. இருந்தாலும் ஒரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஒரு ரெண்டு ஒரு அதாவது ஒரு போல், ரெண்டு போல் அரைஞ்சிக்கிறோம், ரெண்டு போலில் நாலு ஸ்ட்ரீட் லைட்டை வந்து என்ன பண்ணுறோம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த நாலு ஸ்ட்ரீட் லைட்டை வச்சு ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து என்ன பண்ணுறோம் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அதாவது வரையிறோம். எந்த ரெண்டு ட்ரையாங்கிள் அப்படின்னா ஏ பி சி டி, அதாவது ட்ரையாங்கிள் ஏபிசி ஒரு ட்ரையாங்கிள், டிபிசி அனதர் ட்ரையாங்கிள். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்காச்சுவலாக ஈக்குவலாக இருக்குது. ரெண்டு ட்ரையாங்கிள் பேஸ் வந்து என்னது, பிசி தான் பேஸு. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தான் இருக்காச்சுவலா, ஈக்குவலாக தான் இருக்கும். ஆமாம் இல்லையா? ஏன்னா ரெண்டு பேரலல் லைனில், பேரலல் லைனில் வரையக்கூடிய ஹைட் வந்து எப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிள் டிபிசி, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் பேஸ் வந்து உனக்கு வந்துடுது பிசி. ஸோ பேஸ் ஈக்குவலாக இருக்குது ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும், ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் இது உனக்கு ஈக்குவலாக இருக்குது, ஹைட் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்குரிய ஏரியாவும் உனக்கு எப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா ரெண்டு ட்ரையாங்கிளுக்குரிய பேஸும் ஈக்குவல், ரெண்டு ட்ரையாங்கிளுக்குரிய ஹைட்டும் ஈக்குவல் இருக்கும்போது அவருடைய ஏரியாவும் உனக்கு எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஏரியாக்குரிய ஃபார்முலா வந்து என்ன ஃபார்முலா, ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட்ஸ். அப்போ ஏரியா ட்ரையாங்கிள் ஏபிசிக்குரிய ஃபார்முலா ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட்ஸ், ஏரியா ட்ரையாங்கிள் டிபிசிக்குரிய ஃபார்முலா ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட்ஸ். ஸோ ரெண்டுக்குமே ரெண்டு ஏரியாவுக்குள்ள ஃபார்முலா ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட்ஸ். ஸோ ஏரியா ஈக்குவல் ஹைட் ஈக்குவல். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஓவர். செகண்ட் ப்ராப்பர்ட்டி இதே போலில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேலே ஒரு ஸ்ட்ரீட் லைட்டையும் கீழே மூணு ஸ்ட்ரீட்லையும் ஸ்ட்ரீட் லைட்டையும் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இது ஒரு ட்ரையாங்கிள், இது அனதர் ட்ரையாங்கிள், அதாவது ட்ரையாங்கிள் ஏபிசி ஒரு ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் ஏசிடி வந்து என்னது அனதர் ட்ரையாங்கிள். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் கிடைக்கும். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் உனக்கு எது ஈக்குவலாக இருக்கும்னா, ஸோ பேரல் லைனை பொறுத்த வரைக்கும் உனக்கு வந்து என்ன ஈக்குவலாக இருக்கும், ஆல்ரெடி ஹைட் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இதில் நல்ல கவனி, இதில் வந்து பேஸ் வந்து என்னது பிசி, இதில் பேஸ் வந்து என்னது ஆக்சுவலாக வந்து சிடி. ஸோ பேஸ் வந்து உனக்கு எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஹைட் வந்து எப்படி இருக்குது ஈக்குவலாக இருக்குது. பேஸ் டிஃப்ரெண்ட் இருந்து ஹைட் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா, இது நம்ம ஆல்ரெடி எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி டிவைடட் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏசிடி சீக்வல்டு ஆஃப் இன்ட்டு ஏரியா ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏபிசிக்கு பேஸ் வந்து என்னது பிசி தானே, ஆஃப் இன்ட்டு பிசி இன்ட்டு ஹைட்டு டிவைடு பை ஏரியா ட்ரையாங்கிள் ஏசிடி, ஏசிடி இதுக்கு பேஸ் வந்து என்னது சிடி தானே, ஸோ ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ ஹைட் ஹைட் கேன்சல் ஆகிடும், ஆஃப் ஆஃப் கேன்சல் ஆகிடும். அப்போ உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, பிசி பை சிடி தான் கிடைக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரேஷியோ ஆஃப், ரேஷியோ ஆஃப் ஏரியாஸ் is equal to the, is equal to the height is equal, height is equal to the ratio of their bases, ratio of their bases are equal. இத தான் நான் என்ன சொல்றேன், நேத்து ப்ராப்பர்ட்டில ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம போறோம் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம சால்வ் பண்ண போறோம், இந்த கண்டிஷன் சால்வ் பண்ண போறோம். இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி, முதல் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு என்ன சொல்லிருக்கு, பேஸ் ஈக்குவல் ஹைட் ஈக்குவல் தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி.
பேஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது, ஹைட் ஈக்குவல் அப்படின்னா அவருக்கு வந்து என்னது செகண்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் இப்போ பார்க்கலாம், இதை எப்படி சால்வ் பண்ண போறாங்கிறது இப்போ பார்க்கலாம். ஏ டிஇ பி சி இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, சரி இப்போ நம்ம ஒரே ஒரு செக்மெண்ட் எடுக்க போகிறோம், அதாவது எந்த செக்மெண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம என்ன கொடுத்துருக்கு ஏடி பை டிபி, இதை தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது ஏடி பை டிபி இதை தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ இந்த சைடை ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கன்ஸ்ட்ரக்ட் எடுத்து நம்ம எடுக்கிறது தான். நம்ம இங்கே ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிக்கிறோம். இந்த லைன் வரையும் போது உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. எந்த ட்ரையாங்கிள் கிடைக்குது அப்படின்னா, ட்ரையாங்கிள் ஏபிஇ. அதாவது நாம் இந்த லைனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், பிஇங்கிற லைனை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஏன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நாம் முதல்ல எந்த சைட் ப்ரூவ் பண்ண போகிறோம், ஏடி பை டிபி, இதை தான் ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ ஏடி பை டிபிங்கும் போது நாம் இந்த லைனை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், முதல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அப்போ இந்த ட்ரையாங்கிளில் இந்த லைனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால உனக்கு என்ன சார் கிடைக்குது அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த ஃபிகரை நம்ம எப்படி வரையலாம் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் ஏபிஇ ஏபிஇ இது எப்படி வரையலாம் அப்படின்னா, இதே ஃபிகரை கொஞ்சம் மாற்றி இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணி இந்த பக்கம் வச்சுன்னா உனக்கு எப்படி வரும்னா, இதே ஃபிகர் உனக்கு வரும்போது எப்படி வரும் அப்படின்னா, இ மேலே வரும் உனக்கு ஆக்சுவலாக ஏ டி பி. அதாவது உனக்கு எந்த மாதிரி சார் வரும் அப்படின்னா, இ ஏ டி பி இதே ட்ரையாங்கிள் தான், ஏ டிஇ இந்த ட்ரையாங்கிளை தான் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பக்கம் திருப்பி வைக்கிறேன். வைக்கும் போது உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, உனக்கு ரெண்டு பேஸ் கிடைக்கி. எத்தனை பேஸ் கிடைக்கும் உனக்கு ஆக்சுவலாக, ரெண்டு பேஸ் கிடைக்கி. இப்போ இதில் உனக்கு எத்தனை ட்ரையாங்கிள் வருது அப்படின்னா, ரெண்டு ட்ரையாங்கிள் வருது. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ டிவைடு பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிபி பிடிஇ ஒரு பிடிஇ எப்படி கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பிடிஇ சீக்வல் டு. அதாவது இந்த ட்ரையாங்கிள் நம்ம இந்த பக்கமாக திருப்பி வைக்கும்போது ஏ டிஇ பிடிஇ உனக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் கிடைக்கி. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மொதல் ட்ரையாங்கிளுக்கு பேஸ் வந்துடுது ஏடி, அமவாலையா இது வந்து பேஸ் வந்துடுது ஏடி. ஸோ அப்போ வந்துடுது ஆஃப் இன்ட்ரு, பேஸ் வந்துடுது ஏடி, ஹாஃப் இன்ட்ரு. ரெண்டாவது ட்ரையாங்கிளுக்கு பேஸ் வந்துடுது வச்சுருவாங்க வந்து டிபி இன்ட்ரு ஹெச். இப்போ நல்லா கவனிங்க, நம்ம இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் ஏரியா ட்ரையாங்கிள் ஏடிஇக்கு ஃபார்முலா தானது ஹாஃப் இன்ட் பேஸ் இன்ட் ஹைட், இந்த ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஹாஃப் இன்ட் பேஸ் இன்ட் ஹைட். ஸோ ஹாஃப் ஹாஃப் கேன்சல், ஹைட் ஹைட் கேன்சல். ஏன் சார் ஹைட் ரெண்டு ஈக்குவல்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் நம்மளுக்கு வந்து என்னது ஹைட் வந்து என்னது ஒரே ஹைட் தான், ஆமாம் இல்லையா? இந்த ட்ரையாங்கிள் ஏடிஇக்கும் ஹைட் ஒரே ஹைட் தான், டிபிஇக்கும் ஹைட் வந்து என்னது ஹைட் சேமாக தான் இருக்குது. ஆனால் உனக்கு எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நான் முதலே சொல்லியிருக்கேன். அப்போ உனக்கு இது ஆன்சர் என்ன வரும்னா, ஏடி பை டிபி. ஸோ ஹைட் சேமாக இருந்து பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி சொல்கிறோம் ஆக்சுவலாக வந்து ப்ராப்பர்ட்டி நம்பர் டூ, இது வந்து சப்டிவிஷன் நம்பர் ஒன்றுன்னு வச்சுக்கோம். இப்போ அடுத்தது என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா காமிங்க, இதே ட்ரையாங்கிளில் ட்ரையாங்கிள் ஏடிஇ பிசி இப்போ போனதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சைடை கன்சிடர் பண்ணோம் அப்படிதானே, ஏடி பை டிபி ப்ரூவ் பண்ணிட்டோமா, ஏடி பை டிபி ப்ரூவ் பண்ணிட்டோமா. இதே மாதிரி அப்படியே நம்ம எந்த சைட் ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏஇ பை இசி நம்ம என்ன பண்ணுவோம் சொல்ல வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி சார் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதே மாதிரி கன்சிடர் பண்ண போகிறோம், அதே மாதிரி அப்படியே பண்ண வேண்டியதான். இப்போ உனக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும், என்ன ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் ஏடிசி. அப்போ என்ன பண்ணுற, ட்ரையாங்கிள் ஏடி சி இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தோன்னா உனக்கு எப்படி கேசர் கிடைக்குது அப்படின்னா, இதே மாதிரி எப்படி பண்ணுங்க சொல்லலாம், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ இதே ஃபிகர் நம்ம என்ன பண்ணலாம், அதே மாதிரி மாற்றி வைக்கலாமா, அதே மாதிரி மாற்றி வரதுனா உனக்கு எப்படி வரும் சார் அப்படின்னா, இந்த மாதிரி வரும் டிஇஏசி. இப்போ ஹைட் வந்து உனக்கு ஈக்குவலாக இருக்குது, ஆனால் பேஸ் ரெண்டு உனக்கு எப்படி இருக்கா வந்து, பேஸ் ரெண்டு எப்படி இருக்கு உனக்கு சொல்லலாம், டிஃப்ரெண்டாக இருக்குது. அப்போ ஏரியா ட்ரையாங்கிள் ஏடிஇ, ஏரியா ட்ரையாங்கிள் ஏடிஇ டிவைட் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇசி, அதாவது சிடிஇ நீ எப்படினா கொண்டுக்கோ, சிடிஇ சி கொண்டு உனக்கு என்ன சார் வரும் அப்படின்னா, ஹாஃப் இன்ச்சு, ஹாஃப் இன்ச்சு இதுக்கு பேஸ் வந்து
ஏடிஇக்கு பேஸ் இருக்கு, ஏஇ தான் பேஸ். ஏஇ இன்டு ஹைட் ஹாஃப் இன்டு, இதுக்கு பேஸ் இருக்கு ஈசி தான் பேஸ். ஸோ ஈசி தான் பேஸ். ஸோ கேன்சல் ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ உனக்கு ஏரியா ட்ரையாங்கிள் ஏடிஇ டிவைட் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சிடிஇசி கொண்டு ஏஇ பை இசி இது டூ. இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன், ஏடி பை டிபி ப்ரூவ் பண்ணியாச்சு, இபி ஏஇ பை இசி பண்ணியாச்சு, ப்ரூவ் பண்ணியாச்சு. இந்த ரெண்டு கண்டிஷனும் நம்ம எந்த ப்ராப்பர்ட்டி வச்சு ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி நம்பர் டூவை வச்சு என்ன பண்ணோம், ப்ரூவ் பண்ணோம். அதாவது உனக்கு வந்து பேஸ் வந்து எப்படி இருக்காச்சுலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஹைட் வந்து எப்படி இருக்காச்சுலாம் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த ரெண்டு ஈக்குவல்லி ப்ரூவ் பண்ணணும். இந்த ரெண்டு ஈக்குவல்லி எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ தான் நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி நம்பர் ஒன்னை யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். ரைட் அப்படி. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து ரன் பண்ணிப்போம் அப்படின்னா, நம்ம அந்த ட்ரையாங்கிள் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ப்ராப்பர்ட்டி நம்பர் டூவை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெண்டு கண்டிஷனை கண்டுபிடிச்சோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் கண்டுபிடிச்சிட்டோம், ரைட் ஹேண்ட் சைடையும் பண்ணியாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. இந்த ரெண்டு ஈக்குவல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ஈக்குவல்லி நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி நம்பர் ஒன்னை யூஸ் பண்ணி நம்ம போகிறோம் ஆச்சு வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ப்ராப்பர்ட்டி நம்பர் ஒன்று எப்படி சார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ரொம்பவே இல்லை. நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல நம்ம என்ன கன்செக்ட் பண்ணோம், பிங்கிற லைன் வந்து நம்ம நம்ம ஆச்சு வந்து கன்செக்ட் பண்ணோம். ரெண்டாவது நம்ம என்ன லைனை கன்செக்ட் பண்ணோம், சிடிங்கிற லைன் வந்து நம்ம பண்ணோம் கன்செக்ட் பண்ணோம். ஸோ இந்த ஏரியா மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கன்செக்ட் பண்ணப்பட்ட, அதாவது நம்மளை எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த ஏரியா மட்டும் எடுத்துக்கோ. இந்த ஏரியா மட்டும் எடுத்துகிட்டு இந்த ஏரியாவை அப்படி ரிவர்ஸில் வரைஞ்சி அப்படின்னா, உனக்கு என்ன வரும்னா, பி டிஇ இது ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும், ஏஇ ஒரு ஏரியா கிடைக்கும், ஏரியா ஆஃப் பி டிஇ ஏரியா ஆஃப் சிடிஇ கிடைக்கும். இதே லைன் தான் டிஇ டிசின்னு இருக்கா, இந்த ஏரியா மட்டும் எடுத்துக்கும். இந்த ஏரியாவை மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெசிப்ரோக்கல் அப்படி என்ன பண்ணுறேன், திருப்பி என்ன பண்ணுறேன் அப்படி வைக்கிறேன். அப்படி வைக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, முதல்ல நம்ம என்ன கன்சிடர் பண்ணோம், ஃபஸ்ட்டு நம்ம என்ன கன்சிடர் பண்ணோம், டிஇ தானே கன்சிடர் பண்ணோம். அப்போ பிங்கும் போது இந்த ஏரியா சரியா. ஸோ இதுதான் இந்த இருக்குது பிஇ இந்த ஏரியா. இது வந்து ரெண்டாவது நம்ம என்ன பண்ணலாம் வந்து ரெண்டாவது கன்சிடர் பண்ணோம் இந்த ஏரியா, அது இந்த இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஏரியாவே நம்ம என்ன வச்சு வந்து ரெசிப்ரோக்கலை மாற்றும் போது உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்குது. இப்படி கிடைக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, ரெண்டு ட்ரையாங்கிள் கிடைக்குது. அதாவது ட்ரையாங்கிள் இது ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது, இது ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. அதாவது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிஇ டிவைடு பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சிடிஇ கிடைக்கு. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் பாருங்க, இந்த லைனும் இந்த லைனும் எப்படி இருக்காச்சுலாம் பேரலாக இருக்குது. எந்த ரெண்டு லைன் பேரலாக இருக்குது, டிஇயும் பிசியும் பேரலாக இருக்குது. பேரல் அப்படின்னா ஒன்று கொஞ்சம் இணையான ஒரே மாதிரி, ஒன்று ஒரே மாதிரி இருக்கா, இந்த லைனும் இதே மாதிரி தான் இருக்குது, பிடிஇ இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ டிஇ பேரலல் டு பிசி இந்த ரெண்டு லைன் உங்களுக்கு எப்படி இருக்கா பேரலாக இருக்குது. அப்போ பேரலாக இருக்கும்போது ஆல்ரெடி உனக்கு எப்படி தான் இருக்கும், ஹைட் வந்து எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஹைட் வந்து எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் ஃபார்முலா தந்தது பிடிஇக்குரிய ஃபார்முலா தந்தது ஹாஃப் இன்ட் பேஸ் இன்ட் கைச், ட்ரையாங்கிள் சிடிஇக்குரிய ஃபார்முலா தந்தது ஹாஃப் இன்ட் பேஸ் இன்ட் கைச். ஸோ இதுக்கு ரெண்டுக்குரிய பேஸை பாரு, ரெண்டுக்குரிய பேஸ் வந்து சேம் பேஸ், சேம் பேஸு ஹைட்டு சேமாக இருந்தால் நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி சொல்லுவோம், ப்ராப்பர்ட்டி நம்பர் ஒன். ஸோ ஏரியா ட்ரையாங்கிள் ஹாஃப் இன்ட் பேஸ் இன்ட் கைச், ஏரியா ட்ரையாங்கிள் ஹாஃப் இன்ட் பேஸ் இன்ட் கைச். ஸோ எல்லாமே உனக்கு என்ன ஆகும், கேன்சல் ஆகிடும். அப்போ ஈக்குவல் டு ஒன்றுன்னு வந்துடும். அப்போ உனக்கு என்ன கிடைக்குனா, தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிஇ டிவைடு பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சிடிஇ கிடைக்கும். ஸோ இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சிடிஇயை அந்த பக்கம் கொண்டு போனால் உனக்கு என்ன வரும், ஒன்று இன்ட்ரு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சிடிஇ கிடைக்கும். அப்போ உனக்கு என்ன கிடைக்கும், தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிஇ சீக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சிடிஇ. ஸோ இந்த ரெண்டு ஏரியா உனக்கு என்னது ஆக்சுவலாக ஈக்குவல் சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சு. இந்த ரெண்டு ஏரியாவும் நம்ம ஈக்குவல் சொல்லி ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து என்ன கிடைச்சது, இந்த ரெண்டு ஏரியா ஈக்குவல் கிடைச்சது. இது வந்து நினைக்கோங்க ஸ்டெப் நம்பர் த்ரீ. ஸோ ஸ்டெப் நம்பர் ஒன்னையும் ஸ்டெப் நம்பர் டூவையும் நல்லா கன்சிடர் பண்ணுங்க. இப்போ ஸ்டெப் நம்பர் டூவில் உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ஸ்டெப் நம்பர் ஒன்ல உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் என்ன பண்ணுறோம் நம்ம ஆச்சுலாம் இங்கே எடுத்து எழுத போகிறோம். திரும்ப ஸ்டெப் நம்பர் ஒன்ல உனக்கு என்ன சார் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கு அப்படின்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன கொடுத்துருக்காச்சுலாம், ஏடிஇ டிவைடு பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் உனக்கு என்ன கொடுத்துருக்கா வந்து BDE equal to ADE, ADE divided by area of triangle BDE. So second இது உனக்கு என்ன கொடுத்துருக்குன்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சிடிஇ. நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா,
இது சப்டிவிஷன் நம்பர் ஒன்ல உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது டூல உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணும்போது மேக்ஸிமம் நியூமரேட்டர் ரெண்டும் ஒன்று எப்படி இருக்கா சொல்லுவாங்க, ஈக்குவலாக தான் இருக்கு. ஆனால் டினாமினேட்டர் பாருங்க, டினாமினேட்டர் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிஇ கொடுத்துருக்கு, டினாமினேட்டர் வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், இது ட்ரையாங்கிள் சிடிஇ கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் இந்த ரெண்டு ஏரியாவும் நம்ம என்ன சொல்லிட்டோம், இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இந்த சைடும் இந்த சைடும் நம்மளுக்கு என்னது ப்ரூவ் ஈக்குவல் சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சு. தேர்ஃபோர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஈக்குவல் சொல்லி ப்ரூவ் பண்ணதுனால ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு உங்களுக்கு எப்படி தான் இருக்கா வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு என்ன ஒரு ஆச்சு வந்து ஏடி, என்னோட இது சீக்வல் என்ன பிடிச்சோம், ஏடி டிவைட் பை டிபி சீக்வல் டு ஏடி டிவைட் பை டிபி சீக்வல் டு ஏஇ பை இசி. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவலாக இந்த ரெண்டு உங்களுக்கு எழுதாச்சுமா ஈக்குவல் தான். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்.